வணக்கம் யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலீங்களா? இங்கே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. நான் போடக்கூடிய வணக்கம் யூடியூப் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம சேனலுக்கு கமெண்ட் செய்யக்கூடிய மற்றும் லைக் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து ட்ரையாங்கிள் அப்படின்றத வந்து பார்த்தோம், அதாவது ஹாரிசாண்டலா அப்படின்னு. இப்போது இந்த வீடியோவில் என்ன பண்ண போதும் பார்த்திங்கன்னா, அசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்க்க போதும். அசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஏது முகம், அதாவது மார்க்கெட் ஏதினே இருக்குது, அது இறங்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு சைன் கிடைக்கும், அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் வந்து நமக்கு சொல்லும். ஓகேங்களா? இப்போது வாங்க நம்ம டைரெக்டாக இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ரெண்டு ட்ரெண்டு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி ஒரு லைன் வந்து ரெண்டு பாயிண்ட் வந்து கிடச்சிடுச்சு. ஓகேங்களா? இது அப்படியே எக்ஸ்டென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த இதில் வந்து அப்படியே எக்ஸ்ட்ரெஷன் பண்ணிக்கிறோம். அடுத்து இன்னொரு மேலே. ஓகேங்களா? அது ரெண்டு பாயிண்ட் வந்து நமக்கு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது அப்படியே ப்ரொஜெக்ஷன் பண்ணுறோம். இதனுடைய ஹையர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம, அதாவது இந்த பாயிண்ட் வரைக்கும் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறோம். அங்கேருந்து அப்படியே எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்க, இப்போ நம்ம இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ட்ரையாங்கிள் பாருங்கள் ஏறிட்டே இருக்குது, அதாவது மேல் நோக்கி இருக்குது. இந்த முக்கோணம் வந்து பார்த்திங்கன்னா சார்ட் பேட்டர்னில் மேல் நோக்கி இருக்குது, அதாவது மார்க்கெட் ஏறிட்டே இருக்குது, நான் இறங்க போகிறேன் அப்படின்றது வந்து இந்த பேட்டர்னை ப்ரோக் பண்ணிச்சு அப்படின்னா வந்து தெரியும். அதாவது இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இந்த மேலே இருக்க கோடு வந்து ரெசிஸ்டன்ஸ், கீழே இருக்கிறது வந்து சப்போர்ட் லைனு. இந்த சப்போர்ட் லைனை பாருங்கள், எங்கேயுமே க்ராஸே பண்ணலை, இந்த இடத்துல மட்டும் சப்போர்ட் ஆகிருக்கு, ஆனால் மறுபடியும் வந்து மேலே போயிருக்கு. அது மாதிரி இந்த ட்ரையாங்கிள்குள்ளவே வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நடந்துகிட்டே இருக்குது. கடைசியில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ப்ரோக் பண்ணிடுச்சு பாருங்கள் லைனு. ஓகேங்களா? அதாவது இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோக் பண்ணி கீழே போகுது. ஓகேங்களா? மார்க்கெட் இந்த சப்போர்ட் லைனை உடச்சி கீழே போகுது, மார்க்கெட் அடுத்து பாருங்கள் கீழே இறங்கிட்டே இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் வந்து இறக்கம்தான். ஓகேங்களா? கிட்டத்தட்ட இதுவும் வந்து பாருங்கள் 245 லெவலில் இங்கேருந்து இந்த லெவலுக்கு வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 20 ருபீஸ் வந்து டவுன் ஆகிருக்கு. இப்போ இந்த டைமில் இங்கே வந்து நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 25 ருபீஸும் வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகிட்டு இருக்கும். அப்போது வந்து ஒரு சம் பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து லாஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து வாட்ச் பண்ணுறது தான் இந்த பேட்டர்ன். ஓகேங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த சார்ட் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். இன்னும் இருக்குங்க, இன்னும் ஒரு 7-8 பேட்டர்ன்ஸ் இருக்குது. அது அப்படியே ஒவ்வொரு வீடியோவாக சின்ன சின்ன வீடியோவாக வந்து சொல்லிகிட்டே வந்தேன். அது எல்லாமே நீங்கள் எல்லா பேட்டர்னையும் நீங்கள் பார்த்துட்டு ஸ்டடி பண்ணிட்டீங்க, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸையும் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் கொண்டான இந்த பேட்டர்னையும் நீங்கள் கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டுன்ற முடிவு வந்து நீங்களே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? எது எந்த ஸ்டாக் வந்து டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸை பேஸ் பண்ணுது, எது சார்ட் பேட்டர்னை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்றத வந்து உங்களால் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணி மார்க்கெட்டில் லாபம் பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்லிக்கிறேன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய டெக்னிக் தான். அந்த டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அவங்க கூடவே போய் கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக இருக்குது. ஓகேங்களா? யாராலையும் வந்து 100% மார்க்கெட்டினுடைய போக்கை வந்து கணிக்கவே முடியாது. ஓகேங்களா? காலங்காலமாக ஃபாலோ பண்ணுவோம், அதை ட்ரெண்டை வச்சு தான் இது பண்ணுவாங்க. இப்போ நிஃப்டி போய் ஒரு இடத்துல போயிட்டு 11,000 போய் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி எல்லாத்தையும் விட ஹையாக இருக்குது இந்த பீரியடில், கண்டிப்பாக கீழாகாதோம், கண்டிப்பாக கீழாகாதோம் அப்படின்னு பார்த்தினா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 7000 வந்து ஹை, அந்த 7 க்ராஸ் பண்ணி 8 வந்தது, 8 க்ராஸ் பண்ணி 9 வந்தது, 9 க்ராஸ் பண்ணி 10, 11 அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது.
ஸோ அதெல்லாம் வந்து எப்படி ப்ரேக் பண்ணுது, அப்போது ஒவ்வொரு டைமும் 7000ன்றது வந்து அப்போது இதுக்கு முன்னாடி டச் பண்ணதே கிடையாது இல்லைங்களா அந்த பீரியடில், அப்போ அதை பிரேக் பண்ணிச்சு இல்லைங்களா, அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட் பேட்டர்னை வச்சு தான் பிரேக் பண்ணும். ஓகேங்களா, இந்த இன்ஸ்டியூஷன்லாம் வந்து இந்த சார்ட் பேட்டர்னை வச்சு அந்த பேட்டர்ன் அது பிரேக் பண்ணுற மாதிரி அவங்க க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அது பாட்டுன்னு ஹையாக நோக்கி போயிட்டே இருக்கும். ப்ளஸ் நியூஸஸ் நம்ம கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ப்ளஸ் வேர்ல்டு வைடாக நடக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி மார்க்கெட்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து பேட்டர்னையும் ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.